இந்த நெல்சன்ங்கிற ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இங்கேயும் எக்கச்சக்க மோட்டர் சைக்கிள் நிற்கிது, எக்கச்சக்க மோட்டர் சைக்கிள் வந்துக்கிட்டும் இருக்குது. அக்கா 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 நாங்கள் தேடிக்கிட்டு போகிறது ஐஸ்கிரீம். இந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீமாக அது நெல்சன் ஐஸ்கிரீம். ஒரு சீனிக் ஓவர்லுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தா மிசிசிப்பியோட இயற்கை அழகு ரொம்ப நல்லா தெரியும். இங்கே நிறுத்துறத நான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து நிறுத்த போகிறேன். ஏன்னா நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். இங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை விட்டு நல்லா திருப்பி நிறுத்தணும். அருமையான ரைடு. நடுவில் ஒரு இடத்துல நிறுத்தி ஃபோட்டோகிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அவர் புது வண்டி வாங்கி வண்டியில் உட்காந்து ரொம்ப ஃபோட்டோ எடுத்துக்கல, அவருக்கும் ஃபோட்டோ எடுக்க ஹெல்ப் பண்ணேன். கண்டினியூவிங் அவர் ரைடு. ஓ, இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு அங்கங்கே சூப்பராக இருக்குது. ஈவினிங்கில் இன்னும் பிரமாதமாக இருக்கும். மணி இப்போ 2:30 ஆகுது. 5 மணி 6 மணிக்கெல்லாம் இது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வரணும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஈவினிங் ரைடு வரணும். இப்போவே நாங்கள் சாப்பிட்டு திரும்பி போகிறப்ப இந்த மிசிசிப்பி ரிவருக்கு அந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்குது. இது விஸ்கான்சின் சைடு நாங்கள் போகிறது, அந்த பக்கம் மினிசோட்டா சைடு. அந்த ரோட்டில் போகிறப்ப 4 மணி 5 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி லைட்ஸ் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். பின்னாடி ஒரு 20 மோட்டர் சைக்கிள் வருது. நம்ம தான் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் என்ன ஸ்பீட் லிமிட்டோ அந்த ஸ்பீட் லிமிட்டில் தான் போயிட்டுருக்கோம். பட் சில சமயம் கில்ட்டியாக இருக்குது, ஐயோ அப்படின்னு. ஓ, இப்போ கொஞ்சம் நிறையா மோட்டர் சைக்கிள் வருது. டாடா 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 அப்படி போங்கப்பா. ஓ, ட்ரெயின் போகுது இங்கே. அவ்வளோ கிளியராக தெரியல ட்ரெயின்னு, ட்ரெயினோட டாப் தெரியுது. ஆஹா, ஒரு பக்கம் ரிவரு, ஒரு பக்கம் வளைஞ்சி நெளிஞ்சு ரோடு, கூடவே ட்ரெயினும் வருது ரைட் சைடில். இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே ஏதோ சிட்டி லிமிட்டு, அதனால் 30ன்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் நிறையா மோட்டர் சைக்கிள் நிற்கிறது. அவர் என் ஃப்ரெண்டு டீன் வந்து இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்திருக்காராம். அவர் சொன்னார், ஏதோ நெல்சன் சீஸ்கேக் ஃபேக்ட்ரின்னா ஏதோ ஒரு கடையில் ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும் அப்படின்னாரு. நம்ம மோட்டர் சைக்கிள்காரங்க யாரையும் ஹோல்டு பண்ணக்கூடாது, எல்லோரும் போங்க பண்ண. நம்ம போகிற ஸ்டைல் வேறு, அவங்க போகிற ஸ்டைல் வேறு. இது எல்லாமே நான் ஹார்லி. ஐயோ, ஹார்லியும் நான் ஹார்லியும் ஒன்றா சேர்ந்து போகாது போல இருக்குது. நம்ம ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே தான் போகிறோம், ஆனாலும் அவங்க ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே போகிறதில்ல. 35 மைல்னு போனால் அவங்க 55ல் போகிறாங்க. நம்மளுக்கு அது மனசு வராது, பயம் இருக்கும் மனசில். அதனால் ஒதுங்கி அவங்கள விட்டுறது தான் பெஸ்ட்டு. லாக்ராஸ் வரைக்கும் போகலான் இருக்கோம், 80 மைல்ஸ் இங்கேருந்து. அங்கங்கே சீனிக்காக வரப்பையோ இல்லை மோட்டர் சைக்கிள் பேக் வரப்பையோ ஆன் பண்ணிக்கிறேன். ஆல் ரைட், ட்ரெயின் போகுது. ட்ரெயினை வரட்டி பிடிப்போம். நம்ம மோட்டர் சைக்கிள் ஸ்பீடுக்கு தான் ட்ரெயின் போகுது. நல்லா இருக்குது இயற்கையாக. ஆஹா, ஸ்பீடில் போகிறேன். அந்த ட்ரெயின் அதை விட கம்மியாக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினோட இன்ஜினை போய் பார்த்துருவோமா? இங்கே நிறையா மோட்டர் சைக்கிள் வருது, ட்ரை சைக்கிள் வருதா, பின்னாடி ஒரு பேக் வருது. கடந்த ஒன் ஹவரில் மட்டும் ஒரு 500 மோட்டர் சைக்கிள் பார்த்துருப்பேன் நான். நின்றுட்டு போகிறாரு அவர் சாகசக்காரர். இந்த மாதிரிலாம் போன ரோட்லேயே போகாமல் இந்த மாதிரிலாம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி, அதுக்கு நிறைய ஆப் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ரோடுன்னா நம்மளே மார்க் பண்ணலாம், இதை யாரும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இப்போ எல்லோரும் வேஸ் மாதிரி மேப்பில் போய் பார்த்தா கூட மோட்டர் சைக்கிள் ரோட்ஸ்ன்னு போட்டால் நல்லா ட்விஸ்டி ரோடு நிறையா சஜஸ்ட் பண்ணுவான். ஏன்னா போன மக்கள் அதில் மார்க் பண்ணுவாங்க இது சூப்பர் ரோடு அப்படின்னு. அதில் போனால் தான் நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். புதுசாக இருக்கணும் ரோடு, ஒரு மாதிரி பழகிடக்கூடாது. சீனிக் ஓவர் லுக்னு இங்கே போட்டிருக்கான். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. 2 மைல் 3 மைலுக்கு ஒருக்க வருது இந்த மாதிரி. பார் வாசலில் அவ்வளோ மோட்டர் சைக்கிள் நிற்கிது, எல்லாம் குடிச்சிட்டு ஓட்ட போகிறாங்க. உங்களுக்கு மத்தியில் என் உசுரை காப்பாற்றிக்கிறது தான்ட்ட பெரிய விஷயமா இருக்குது. ஆஹா, வண்டிக்கு பெட்ரோல் போடுற இடத்துலையும் கூட்டம் இருக்குது, வண்டி ஓட்டுறவருக்கு பெட்ரோல் போடுற இடத்துலையும் கூட்டம் இருக்குது. இந்த ஹார்லியோட சவுண்டு வந்து உண்மையிலேயே அரவசிங்காக இருக்குது. எனக்கு ஹார்லியில் பிடிச்சது என்னன்னு கேட்டால் சவுண்டு தான். ஆனால் ரொம்ப நேரம் அதை கேட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ. நான் பழைய வண்டி வச்சுருந்தேன், அலறிக்கிட்டு தான் போகும். நான் அதில் லாங்லாம் போனதில்லை, 1 ஹவருக்கு மேலே கூட ஓட்டினதில்லை அதில். பட் நம்ம வர்றோங்கிறது வீட்லேயே சொல்லுவாங்க, நீங்கள் வரீங்கங்கிறது சத்தத்துலேயே தெரியுது அப்படின்னு. அதெல்லாம் நம்ம பெருமையாக பேசிக்க வேண்டிய விஷயம். இந்த V-twinனுக்குன்னு உண்டான சத்தம் அது பாக்ஸர் ட்வினில் கூட வரதில்லை ஹார்லிக்கு. அதுக்கப்புறம் அந்த இதையும் மாற்றுறாங்க, எக்ஸாஸ்டையும் மாற்றுறாங்க, அந்த சவுண்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது. நெல்சன்கிற ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இங்கேயும் எக்கச்சக்க மோட்டர் சைக்கிள் நிற்கிது, எக்கச்சக்க மோட்டர் சைக்கிள் வந்துக்கிட்டும் இருக்குது. அக்கா 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 எத்தனை ரகம், எவ்வளோ கஸ்டமைசேஷன்லாம் பண்ணியிருக்காங்க மோட்டர் சைக்கிளுக்கு. ஒரு மினி ஸ்டர்ஜிஸ் மாதிரியே இருக்குது. ஆமாம், லெஃப்ட்டு பார்க்கலாம். मोटर साइकिल தானே இத நிறுத்துறதுக்கு இடமா இருக்காது பாருங்க वाइन एंड लिकर ओके वाइन एंड लिकर आइसक्रीम शॉपல அவ்ளோ கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் தேடிட்டு போகிறது ஐஸ்கிரீம் இந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீமாக அது நெல்சன் ஐஸ்கிரீம் बाबा शाह திரும்பின இடமெல்லாம் மோட்டர் சைக்கிளாக நிற்கிது இப்போ இந்த ரோட்டில் லெஃப்ட் எடுக்கணும் எஸ் इदा नेल्सन क्रीमरी अंदाज இன்னைக்கு ரைட் எக்கச்சக்க மோட்டார் சைக்கிள் போயிட்டு இருக்கு யா அவர் மேலே கையை காட்டுறாரு அங்கே ஒரு கொடி கட்டியிருக்காங்க அங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி அது வரைக்கும் போகலான்னு சொன்னார் அவர் டீன்னு ஏதோ ஒரு ரவுட் இருக்குது ரோடு இருக்குது அப்படியே சுற்றி சுற்றி போகும் மேலே அப்படின்னு அதை தான் காட்டுறாரு அவர்